பிஸ்னஸ் ஆட்டிடியூடில் பாருங்களேன், சிம்பிளாக பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஸ்கூலுக்கு அனுப்புறது ஒரு ஆட்டோவில் போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோமே, ஆட்டோவில் அனுப்புனா ஒரு மாதம் 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஆட்டோவுக்கு செலவாகுது. அதுக்கு பதிலாக அந்த பசங்களுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம்னா, ஸோ மாதம் மாதம் அந்த 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செலவு பண்ண வேண்டியதில்லை. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம ஆட்டோவுக்கு கொடுத்த காசை விட சைக்கிளுக்கு ஸ்பெண்ட் பண்ண காசு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு சைக்கிள் ஒரு 10,000 ரூபான்னு வச்சிங்களேன், அப்போ என்னாச்சு, 1 வருஷத்துக்கு நம்ம ஆட்டோவுக்கு கிட்டத்தட்ட 10,000 செலவு பண்ணியிருப்போம். ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த காசை நம்ம சைக்கிள் வாங்கிறதுனால மிச்சம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம்லாம் நம்ம ஆட்டோவுக்கு காசே கொடுக்க போகிறது இல்லை, அந்த சைக்கிள்லேயே நம்ம போயிட்டு வராங்க. அப்போ 2வது வருஷம், 3வது வருஷம்லாம் அந்த ஆட்டோவுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய காசு நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இருக்கவங்க பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவாங்க.